நமஸ்தே பெஹலி கக்ஷா கே சாத்திரம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், மீனிங்ஸ் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் மீனிங்ஸில் என்ன பார்த்தோம், நம்ம ஸ்வர் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸோட மீனிங்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதில் ஃபர்ஸ்ட் 6 வேர்ட்ஸ் எந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்வர் லெட்டரில் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இருந்த நெக்ஸ்ட் 3 வேர்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங் லெட்டர், வியஞ்சன் ஃபஸ்ட்டு லைனில் உள்ள வேர்ட்ஸ் அந்த லெட்டர்ஸால் ஸ்டார்ட் ஆச்சு. கடைசி வேர்டு வந்து வியஞ்சன் செகண்ட் லைனில் உள்ள ஃபஸ்ட்டு லெட்டரால் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஸ்வர் அண்ட் வியஞ்சன் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்ட்ஸ் எந்த இதில் எதில் வருது அப்படின்னா, வியஞ்சனில் வரக்கூடிய மற்ற லைன்ஸில் இருக்க லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் மட்டும் இல்லாமல் ஸோ டோட்டலி வியஞ்சனில் 7 லைன்ஸ். ஸோ அது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸால் ஸ்டார்ட் ஆகக்கூடிய, ஸோ டோட்டலி வியஞ்சன் ஃபோக்கஸ் ஆன அந்த லெட்டர்ஸால் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸோட மீனிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து லாஸ்ட் கிளாஸில் மீனிங்கில் மிஸ் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஸோ மீனிங்ஸ் அப்படிங்கும் போதே மீனிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்வெஷ்சன் வந்து ஹிந்தியில் இருக்கும், ஹிந்தி வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு மீனிங், அதோட ஹிந்தி வேர்ட்ஸ் தான் க்வெஷ்சனாக வரும், அதோட இங்கிலீஷ் மீனிங் தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். அப்போ நீங்கள் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இங்கிலீஷ் வேர்டு தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மீனிங் இங்கிலீஷில் மிஸ் சொல்கிறேன் இல்லையா, அந்த இங்கிலீஷ் வேர்டை தான் நீங்கள் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் ஸ்டடி பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எங்கே தான் இருக்கும், உங்களுக்கு வந்து ஹிந்தி வேர்ட் ஜஸ்ட் ஓரல் தெரிஞ்சால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் கிளாஸில் ஆம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அது உங்களுக்கு ஆம்னு தெரிஞ்சால் போதும். ஸோ ஆம்னாவே என்னது, டக்குன்னு மைண்டில் மேங்கோ அப்படின்னு வந்துடணும். ஸோ நீங்கள் ரைட் பண்ணிடணும். ஸோ அந்த ஓரல் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாவே உங்களுக்கு ஆன்சர் எழுதிடலாம். பட் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் ஸ்பெல்லிங்கோட எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த இங்கிலீஷ் மீனிங்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரைட் பண்ணணும். ஆன்சர் வந்து இங்கிலீஷ் மீனிங் தான் ஆன்சர். ஓகே, லெட் ஸ்டார்ட் த செஷன். ஸோ வந்து இது பார்ட் 2, மீனிங்ஸ் வந்து பார்ட் 2 பார்க்குறோம் சப்தார்த். ஸோ எப்போவும் போல் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், மிஸ் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு தான் இருக்கேன், ஸ்போக்கன் ஹிந்தி உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, இந்த வேர்ட்ஸ் வந்து எக்ஸாம் பர்பஸ் கிடையாது. எதுக்கு மிஸ் இது உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் வந்து அடுத்து செகண்ட் போவீங்க, அதுக்கப்புறம் தேர்டு போவீங்க இல்லையா, தேர்டு போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு லெசன்ஸ் எல்லாம் வரும். ஹிந்தியில் நீங்கள் எப்படி இங்கிலீஷில் லெசன்ஸ் எல்லாம் வருது இல்லையா, லெசன் போயம், அதே மாதிரி ஹிந்திலேயும் உங்களுக்கு லெசன் போயம்லாம் வரும். அப்போ நீங்கள் அவ்வளோவும் ரீட் பண்ணணும்னா எப்படி ரீட் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து இந்த பேசிக்காக வேர்ட்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதை பேசி பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் இப்போ நம்ம வீட்டில் பேசுகிறனால தான் நம்மளுக்கு தமிழ் ரீட் பண்ணும்போது என்ன ஆயிரும், நம்மளுக்கு நார்மலான வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, அந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பேசும்போது நம்மளுக்கு வேர்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே, இதுதான் இந்த வேர்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே நம்ம ஃபஸ்ட்டு 2 எழுத்து படிக்கும்போது என்ன பண்ணிடலாம், டக்குன்னு அது என்ன வேர்டுன்னு கண்டுபிடிச்சி நம்ம ரீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் மிஸ் உங்களுக்கு இதை டீச் பண்ணுறேன். மெயினாக இப்போ ஃபார் ஸ்டடி பர்பஸ்க்கு வந்து நீங்கள் 3rd, 4th, 5th நீங்கள் வந்து போயம் லெசன்லாம் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ உங்களுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஈஸியாக படிக்க முடியும். ஃப்யூச்சர் பர்பஸ்க்கு என்ன, ஃப்யூச்சர் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் இல்லை அடுத்த ஸ்கூல்லையோ 6th வேறு ஸ்கூலில் போகும்போதோ, இல்லை வந்து நீங்கள் ஜாபுக்கோ இல்லை காலேஜ் படிக்க போகும்போதோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக ஹிந்தி தேவைப்படும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம ஹிந்தி இல்லாமல் நம்ம யூஸ் தமிழை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். பட் நீங்கள் வந்து ஒன்ஸ் தமிழ்நாட்டை விட்டு கிராஸ் பண்ணி நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு போனீங்கனாவே அங்கே ஹிந்தி தான் பேசுவாங்க. ஓகே, நீங்கள் எங்கே போனாலும் சரி. ஸோ மேபி சவுத்தில் இருக்கவும் சில பேர், அதுவும் எல்லாரும் சொல்ல முடியாது, சில பேர் மட்டும் நம்ம பேசுகிற மொழியை புரிஞ்சுக்கலாம் தமிழை, பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹிந்தி தான் பேசுவாங்க. அதுவும் நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் பேசினா கூட அங்கே நிறைய பேருக்கு புரியாது. ஓகே, நீங்கள் அங்கே எங்கே போனீங்கனாலும் ஹிந்தி தான் பேசி ஆகணும். ஸோ அது மாதிரி ஒரு நிலைமை வரும்போது உங்களுக்கு பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்குன்றக்காக தான் மிஸ் இப்போ சொல்லித்தரேன். ஸோ நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க, நீங்கள் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எழுது பிட்டர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஸ்ட். ஸோ ஒரு ஃபுட்டோட டேஸ்ட்டு, அது எப்படி ஹாட்டாக இருக்கா கூலாக இருக்குது, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபுட்டை பற்றி. ஸோ ஃபுட்டு வந்து டேஸ்ட் இருக்கும், அது வந்து ஹாட்டாக இருக்கும் கூலாக இருக்கும் சத்து நல்ல சத்துள்ள உணவாக இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டேஸ்ட்டும் வரும் அஸ் வெல் அஸ் ஃபுட்டு வந்து எந்த ஒரு டெம்பரேச்சரில் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட் த ஸ்போக்கன் ஹிந்தி. ஸோ ஃபஸ்ட்டு உடனே பிட்டர், அதாவது கசப்புத்தன்மை. ஸோ வந்து பாவக்காய் நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க, பட் கண்டிப்பாக என்ன பண்ணணும், பாவக்காயெலாம் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் உங்கள் ஃபுட்டில், எல்லா டேஸ்ட்டுமே சேர்த்தா தான் நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது, நம்ம பல்லுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாவக்காய் கண்டிப்பாக சாப்பிடணும். ஸோ பிட்டர் கசப்பு அப்படின்றோம் இல்லையா, அதான் பிட்டர். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஹிந்தியில், கடுவா அப்படின்றாங்க ஹிந்தியில், கடுவா. ஸோ KADVA கடுவா, KAD கட் VA வா கடுவா அப்படின்னா என்னது, பிட்டர் கசப்புத்தன்மை அப்படின்னா இதுக்கு பதில். நெக்ஸ்ட் ஒன் டெலிஷியஸ் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக.
ஸோ சப்போஸ் வந்து மம்மி உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு சமைச்சா அப்படியே ரொம்ப சாப்பிடுவீங்க, நிறையா சாப்பிடுவீங்க இல்லையா? ஸோ வழக்கம் வழக்கம் போல் சாப்பிடாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக சாப்பிடுவீங்க, ஒரு 4 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க. ஏன்னா அந்த உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு டேஸ்ட்டாக தெரியும். சம்டைம்ஸ் வந்து பிடிக்காத கூட டேஸ்ட்டாக சமைச்சா நீங்கள் நிறையா சாப்பிடுவீங்க இல்லையா? ஸோ அந்த டேஸ்டியாக இருக்குது அப்படின்றது என்னது, டெலிஷியஸ் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு என்ன வேர்டு ஹிந்தியில், ஸ்வாதிஷ்ட். ஸ்வாத் அப்படின்னா டேஸ்ட். ஸோ வந்து நல்ல டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த ஸ்வாதிஷ்ட் அப்படின்வாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, டெலிஷியஸ் அப்படின்றது ஸ்வாதிஷ்ட், SWA ஸ்வா DISHT ஸ்வாதிஷ்ட், SWA ஸ்வா DISHT திஷ்ட் ஸ்வாதிஷ்ட் அப்படின்னா டேஸ்டி, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்வாதிஷ்ட் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரெஷ். ஸோ வந்து மம்மியோ டேடியோ வந்து உங்களுக்கு ஷாப்லேருந்து ஆப்பிளோ இல்லை வந்து மாதுளையோ இல்லை மேங்கோவோ கொண்டு வரும்போது எப்படி இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா? ஸோ அதான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். உடனே கடையிலேருந்து அப்படியே வாங்கிட்டு வரும்போது அந்த வெஜிடபிளோ இல்லை அந்த ஃப்ரூட்டோ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதான் என்னென்னு சொல்லுவாங்க, நல்லா வந்து அப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க, பார்க்கவே நல்லாயிருக்கும் அந்த கலர்லாம் அப்படி ப்ரைட்டாக நல்லா பார்க்கும்போதே ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்கும். ஸோ அதான் என்னது ஃப்ரெஷ் அப்படின்றோம். அதை ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, தாஜா அப்படின்றாங்க. ஹிந்தியில் தாஜா TAAZA தாஜா அப்படின்னா ஃப்ரெஷ். நெக்ஸ்ட் தேர்ட் வேர்ட் பார்த்துட்டோமா, நெக்ஸ்ட் என்னது ஃபோர்த் வேர்ட். ஃபோர்த் வேர்ட் என்னது, ஜூசி. ஸோ ஜூசி எங்கே வரும், எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணணும், ஃப்ரூட்ஸை வந்து நம்ம கடிச்சு தான் சாப்பிட்ணும். ஓகே, நம்ம கட் பண்ணியோ இல்லை எதோ ஜூஸ் போட்டோ சாப்பிட்றது வந்து நம்ம பல்லுக்கு வந்து அவ்வளோ நல்லதில்லை. ஸோ அதில் விட்டமின்ஸுமே வந்து அவ்வளோ ஃபுல் ஃப்ளெஷ்டாக இருக்குமான்றது ஒரு பெரிய சந்தேகம். ஸோ நீங்கள் அதை வந்து ஃப்ரூட்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் கடிச்சு சாப்பிட்றீங்களோ, எல்லா ஃப்ரூட்ஸும் இல்லை, எந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பல்லால் பைட் பண்ணி சாப்பிடலாமோ கடிச்சு சாப்பிடலாமோ, கண்டிப்பாக அதை கடிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு என்ன ஆகும், எஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள். ஸோ ஆப்பிள் நீங்கள் ஜஸ்ட் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கடிச்சிங்க அப்படின்னா அப்படியே அதுலேருந்து அந்த உள்ளேருந்து ஜூஸ் அப்படியே இறங்கும் இல்லையா, சாருன்னுவோம். ஸோ அது எப்படி இறங்கும், ஸோ அதான் என்னது ஜூசி அப்படின்றது. ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜூஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ ஜூசி அப்படின்றது ஹிந்தியில் என்ன வேர்டு, ரசீலா. ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, ரசீலா RASEELA ரசீலா, RASEELA சீலா ரசீலா அப்படின்னு ஜூசி. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜூஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்டுக்கான ஹிந்தி வேர்டு தான் ரசீலா. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ஹாட். ஸோ மம்மி கிச்சனில் குக் பண்ணி கொண்டு வந்து அப்படியே வைக்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப சூடாக ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து கையை வைக்க முடியாது. சில பேர் சூடாக சாப்பிட விரும்புவீங்க, சில பேர் கொஞ்சம் அந்த ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சோன்னு சாப்பிடுவீங்க இல்லையா? ஸோ அது என்னது, அதுதான் என்னன்னு சொல்கிறது, ஹாட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதை ஹிந்தியில் என்னன்னு சொல்கிறாங்க, கரம் அப்படின்றாங்க. ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, கரம் அப்படின்றாங்க. ஸோ லெட் மீ ரைட் இட் ஃபார் யூ, GARAM கரம். ஸோ GARAM ரம் கரம் அப்படின்றோம். ஸோ இது என்னது, ஹாட். ஸோ வந்து ரொம்ப சாப்பாடு வந்து ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா, அதான் என்னன்னு சொல்லுவாங்க, கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட். நெக்ஸ்ட் வேர்ட் மெல்டட். ஸோ அந்த மெல்டட்னா என்ன மிஸ் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ மெல்டட் எங்கே பார்ப்போம் அப்படின்னா ஐஸ்கிரீம். ஸோ ஐஸ்கிரீம் என்ன ஆயிரும், நம்ம கையில் வச்சுருந்தோன்னா என்ன ஆகும், கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உருகிரும் இல்லையா? ஸோ அதான் என்னன்னு சொல்கிறது, மெல்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கையில் நம்ம வச்சுருந்தோம், நம்ம கை ஹீட்டாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அதை கையில் வச்சுட்டு இருந்தோன்னா என்ன ஆயிரும், அப்படியே உருகிரும். ஸோ அந்த தமிழில் உருகிறது அப்படின்றது தான் இங்கிலீஷில் மெல்டட் அப்படின்வாங்க. அதை ஹிந்தியில் பிகலாஹுவா அப்படின்றாங்க. ஹிந்தியில் பிகலாஹுவா, லெட் மீ ரைட் இட், PIGLA பிகலா, HUA ஹுவா. ஸோ பிகலா ஹுவா, பிகல்னா அப்படின்றதாவே உருகிறது, மெல்ட் ஆகுறது. ஓகே, ஸோ பிகலா ஹுவா. நெக்ஸ்ட் வேர்டு, அடுத்த வேர்டு என்னது, நியூட்ரிஷியஸ். ஸோ நியூட்ரிஷியஸ் அப்படின்னா எல்லா சத்துவும் இருக்குது அப்படின்னா அது நியூட்ரிஷியஸ்ன்னுவாங்க. ஸோ இந்த ஒரு சாப்பாட்டில் இது எல்லா சத்துமே இதில் அடங்கியிருக்கு, இது சாப்பிட்டாவே போதும், நல்லா நியூட்ரிஷியஸாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா சத்துமே கிடச்சிருன்னுவாங்க. ஸோ அந்த ஃபுட்டு தான் என்னென்னு சொல்லுவாங்க, நியூட்ரிஷியஸ் அப்படின்வாங்க. ஸோ அதை ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, போஷ்டிக் அப்படின்றாங்க. ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, போஷ்டிக். ஸோ மிஸ் ரைட் பண்ணுறேன் பாருங்கள், POSHTIK. ஸோ POSH போஷ், TIK டிக் போஷ்டிக் அப்படின்னா என்னது, நியூட்ரிஷியஸ் நல்ல சத்தான உணவு அப்படின்னு சொல்கிறது தான் இங்கிலீஷில் நியூட்ரிஷியஸ் அப்படின்வாங்க, ஹிந்தியில் போஷ்டிக் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் வேர்டு ராட்டன்.
ஸோ இந்த ராட்டன் என்னது, மிஸ் முன்னாடி ஃப்ரெஷ்ஷுன்னு ஒரு வேர்ட் சொன்ன இல்லையா, என்னது அம்மா அப்பா வந்து உங்களுக்கு கடையிலேருந்து ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ கொண்டு வரும்போது எப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொன்னேன். அதுவே ஒரு 10 டேஸ்க்கு மேலே நீங்கள் அப்படியே வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் நீங்கள் அதை வெளியில் வச்சிட்டீங்க அப்படின்னா என்னாகும், அது அப்படியே அழுகி போயிடும் இல்லையா, ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதான் என்னன்னு சொல்லுவாங்க, ராட்டன் அப்படின்வாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த ஒரு ஃபுட்டு வந்து ரொம்ப நாள் வச்சுருந்தோம், நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்காமல் வெளியிலே வச்சுருந்தோம்னா என்ன ஆயிரும், ராட் ஆயிரும்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அழுகி போயிடும் அப்படின்றது தான் ராட்டன். அதை ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, சடா ஹுவா அப்படின்றாங்க. ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, சடா ஹுவா. ஸோ SADA சடா, HUA ஹுவா, சடா ஹுவா அப்படின்னா ராட்டன். நெக்ஸ்ட் வேர்ட் சால்ட்டி. ஸோ சால்ட்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னது, உப்பு. ஸோ உப்பு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு என்ன சொல்லுவோம், ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கும், உப்பு கக்கிது அப்படின்னு இல்லையா. ஸோ அதான் என்னன்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சால்ட்டி அப்படின்வாங்க, ஹிந்தியில் நம்கீன் அப்படின்வாங்க. ஹிந்தியில் சால்ட்டை வந்து நமக் அப்படின்வாங்க, அப்போ சால்ட் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நம்கீன் அப்படின்வாங்க. ஸோ லெட் மீ ரைட் இட், NAMKEEN. ஸோ NAM நம், KEEN கீன் நம்கீன் அப்படின்னா என்னது, சால்ட் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா சால்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் ஹிந்தியில் நம்கீன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிக்கி. ஸோ ஸ்டிக்கின்னா என்னது, ரொம்ப பிசு பிசுத்தன்மை இருக்குது, ரொம்ப ஒட்டுறது, கையில் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ மிஸ் அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காயின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த லேடிஸ் ஃபிங்கர் எப்படி இருக்கும், நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னாவே கையில் அப்படியே ஒட்டிக்கும் இல்லையா. இன்னொன்று கோவக்காயின்னு சொல்லுவாங்க, அதுவும் எப்படி இருக்கும், நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உள்ளே கொஞ்சம் கம்மு மாதிரி இருக்கும், கையில் ஒட்டிக்கும். ஸோ அது மாதிரி சில ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த நீங்கள் ஜூஸஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா கூட, லெமன் ஜூஸ் புரிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிங்க் பண்ண அப்புறமா கொஞ்சம் அப்படியே ஸ்டிக்கியாக இருக்கும், பிசு பிசுன்னு ஒட்டும் கையில். ஸோ ஃப்ரூட்ஸுமே வந்து நீங்கள் சாப்பிட்டு கொண்டதில் பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் அப்படியே ஸ்டிக்கியாக இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த இதை என்னன்னு சொல்கிறது, ஸ்டிக்கி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹிந்தியில் சிப் சிப்பா அப்படின்றாங்க. ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, சிப் சிப்பா. ஸோ CHIP சிப், CHIPA சிப்பா. ஸோ CHIP சிப், CHIPA சிப்பா, சிப் சிப்பா அப்படின்னா என்னது, அந்த பிசு பிசுப்பு தன்மை, கையில் கொஞ்சம் ஒட்டும் இல்லையா, அதான் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்வீட். ஸோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது இல்லையா, ஸோ ரொம்ப இனிப்பாக தித்திப்பாக இருந்தால் என்னது, ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்வீட் என்னன்னு சொல்கிறாங்க, மீட்டா அப்படின்றாங்க. ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, மீட்டா அப்படின்றாங்க. ஸோ MEETAH மீட்டா. செகண்டா வரனால நீங்கள் ஹெச் போடணும், அப்போ தான் அந்த அழுத்தி சொல்லுவீங்க இல்லையா, மீட்டா அப்படின்னா என்னது, ஸ்வீட். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் வேர்ட் என்னது, டேஸ்ட்லெஸ். ஸோ இதுவரை நம்ம எல்லா டேஸ்ட்டும் பார்த்தோம் இல்லையா, இப்போ என்ன சொல்கிறாங்க, டேஸ்ட்லெஸ், அதில் டேஸ்ட்டே இல்லை அது மாதிரி சில ஃபுட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தண்ணி கூட டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, காவேரி வாட்டர் வந்து தண்ணி கூட டேஸ்ட்டாக இருக்கணுவாங்க. சில தண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். சில ஃபுட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல வந்து சமைக்கும் போது என்ன ஆயிரும், கொஞ்சம் டென்ஷனில் மம்மி சமைச்சாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் உப்போ இல்லை காரமோ குறைஞ்சி போயிடும், அப்போ எப்படி இருக்கும், சாப்பாடு வந்து டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. சில ஹோட்டல்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா அவங்க என்ன ஆயிரும், சில ஒரு சில சாப்பாடு என்ன ஆயிரும், டேஸ்ட்டு வந்து அவ்வளோ இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னது, டேஸ்ட்லெஸ் அப்படின்வாங்க. ஸோ மோஸ்ட்லி வாட்டர் டேஸ்ட்லெஸ் சொல்லுவாங்க, பட் வந்து என்ன ஆயிரும், நிறைய அதில் மினரல்ஸ் அது சால்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த வாட்டர் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும், பட் ரொம்ப அதை பியூரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன ஆயிரும், அந்த வாட்டர் டேஸ்ட்லெஸ் ஆயிரும், அதில் டேஸ்ட்டே இல்லாமல் ஒன்றுமே இருக்காது, அது மாதிரி வாட்டர் ஆயிரும் இல்லையா. ஸோ டேஸ்ட்லெஸ், டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கிறது தான் என்னன்னு சொல்றது, டேஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஹிந்தியில் என்னன்னு சொல்றாங்க, சுவாதுஹீன் அப்படின்றாங்க. ஹிந்தியில் என்னன்னு சொல்றாங்க, சுவாதுஹீன். SVAD ஸ்வாத், HEEN ஹீன். ஸோ SVAD ஸ்வாத், HEEN ஹீன். ஸ்வாத் ஹீன் அப்படின்னா என்னது, டேஸ்ட்லெஸ், டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது தான் ஸ்வாத் ஹீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க வேர்ட்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஃபுட்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அது ஹாட்டாக இருக்குமா கோல்டாக இருக்குமா, ஸோ அதோட தன்மை எப்படி இருக்குன்றதா நம்ம அந்த வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னது, பிட்டர், அதாவது கடுவா, கசப்பு தன்மை. நெக்ஸ்ட் டெலிஷியஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறது அப்படின்றது, அது என்னது, சுவாதிஷ்ட். நெக்ஸ்ட் ஃப்ரெஷ், ஸோ ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் என்னது, தாசா அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஜூசி, ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸியாக இருக்கும், அது என்னன்னு சொல்கிறாங்க, ரசீலா அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா அதை கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மெல்டட், ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகும் இல்லையா உருகும், ஸோ அந்த மெல்ட் ஆகுது என்னன்னு சொல்கிறாங்க, பிகலா ஹுவா அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் நியூட்ரிஷியஸ், சத்தான உணவு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், அதை என்ன சொல்கிறாங்க ஹிந்தியில், போஷ்டிக் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ராட்டன், ஸோ வந்து ஃபுட்டு ரொம்ப நாள் அப்படியே 10-15 டேஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா என்ன ஆயிரும், ராட் ஆயிரும், அழுகி போயிடும் இல்லையா.
அதான் அதான் வந்து என்ன சொல்கிறாங்க ஹிந்தியில் சடா ஹுவா அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஃபுட் எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் ஃபுட்டே இல்லாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கும் அந்த ஃபுட்டு போய் சேரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு அளவாக சாப்பிடணும். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் நம்ம பை பண்ணி அதை குக் பண்ணி சாப்பிடணும். எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டோம்னா என்ன ஆகும், அப்போ தான் அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப நாள் அப்படியே இருந்து அழுகி போகும் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அளவாக வாங்கணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வாங்கி சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட்டு வேஸ்ட் ஆகாது. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தான், கண்டிப்பாக ஃபுட்டை நீங்கள் எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த வேர்ல்டில் வந்து எத்தனையோ பேர் ஃபுட் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த அவங்களுக்கு போக வேண்டிய சேர வேண்டிய ஃபுட்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, தப்பு. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் சாப்பிட்டு விட்டுறணும். அது நம்ம குப்பைத்தொட்டியில் போடுறதோ இல்லை அப்படியே வச்சுருதோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பாவம். ஸோ அது எப்போவுமே பண்ணாதீங்க. எவ்வளோ நம்மளுக்கு ஃபுட்டு தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபுட்டு வச்சுருந்தோம் என்ன ஆகும், அதான் ராட் ஆகும் இல்லையா. அதான் வந்து வீணாக போகும், இல்லை வந்து அது அழுகி போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ராட் ஆக விடாமல் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது, சால்ட்டி. ஸோ உப்பு தன்மை அதிகமாக இருக்கிறது, அதான் என்னது நம்கீன் அப்படின்றாங்க. அடுத்து ஸ்டிக்கி. ஸோ ரொம்ப ஒட்டு இல்லையா, பெசு பெசுன்னு இருக்கும், அது என்னது சிப் சிப்பா அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வீட். ஸோ இனிப்பு அப்படின்றது, அது என்னது மீட்டா அப்படின்றாங்க. டேஸ்ட்லெஸ், டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, சுவாதஹீன் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க. ஸோ இதான் நம்ம இன்றைக்கி ஃபுட்டை பேஸ் பண்ணி பார்த்த வேர்ட்ஸ். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த செஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், மீனிங்ஸ் பார்ட் டூ பார்க்க போகிறோம். மீனிங்ஸில் பார்ட் டூ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்கள் இதில் ஸ்டார்ட் ஆகுது, வியஞ்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் வியஞ்சனில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸால் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோட மீனிங்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலி 10 வேர்ட்ஸ், அதோட 10 மீனிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும், இங்கிலீஷில் இருக்க அந்த வேர்ட் மீனிங் இருக்கு இல்லையா, அதான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கிலீஷ் வேர்டை ஸ்பெல்லிங்கோட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் இட். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட் என்னது, ஃபஸ்ட்டு வேர்ட் ஜெண்டா. ஃபஸ்ட் வேர்ட் என்னது, ஜெண்டா. ஸோ ஜெண்டானா என்ன அப்படின்னா ஃப்ளாக். நம்ம இங்கிலீஷில் ஃப்ளாக் பண்ணுவோம் இண்டிபெண்டன்ஸ் டே, அப்போ நம்ம இந்தியா ஃப்ளாகை வந்து ஹாய்ஸ்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ தமிழில் வந்து கொடி ஏற்றுறது அப்படின்வோம். ஸோ நம்ம இந்திய தேசிய கொடியை வந்து கொடியேற்றுவோம். ஸோ அதான் என்ன சொல்கிறோம், நம்ம தமிழில் கொடின்றோம், இங்கிலீஷில் ஃப்ளாக் அப்படின்வாங்க. ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, ஜெண்டா அப்படின்றாங்க. ஹிந்தியில் ஜெண்டா அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்னது, FLAG, ஃப்ளாக், அதாவது கொடி. ஸோ ஜெண்டா அப்படின்னா என்னது, ஃப்ளாக், FLAG, ஃப்ளாக். நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாம், நல். செகண்ட் வேர்டு என்னது, நல். நல்னா என்ன அப்படின்னா டேப், TAP, டேப். ஸோ டேப்னா என்ன அப்படின்னா, நம்ம வாட்டர் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் பாத்ரூமில் எல்லா இடத்துலையும் டேப் வச்சுருப்போம். எதுக்கு வச்சுருக்கோம், நம்மளுக்கு எவ்வளோ வந்து தண்ணி தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம நிறைய பேருக்கு என்ன பழக்கம் இருக்கும், நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது அப்படியே இந்த டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவும் மிரர் இருந்தால் கேட்கவே வேணாம், மிரரை நம்ம ஃபேஸை பார்த்துக்கிட்டே ப்ரெஷ் பண்ணிட்டே இருப்போம், கீழே தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அது பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, பண்ணக்கூடாது, அது தப்பு இல்லையா. ஸோ இந்த நம்ம இந்தியாவிலே, நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனையோ இடத்துல தண்ணி இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்லாம் நடந்து கூட போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்படுற இடங்கள்லாம் இருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்படுற பீப்புள் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தண்ணி ஈஸியாக கிடைக்கிதுனப்போ என்ன பண்ணணும், அந்த தண்ணியை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணணும். எப்படி மிஸ் ஃபுட்டை வந்து நம்ம எவ்வளோ அளவாக எடுத்துக்கணும்னு சொன்னோம், அதே மாதிரி வாட்டர் ஆல்சோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவாக மட்டும்தான் எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக நம்ம அதை செலவு பண்ணக்கூடாது. நம்ம வாட்டர் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கூடிய சீக்கிரம் என்ன ஆயிரும், நம்மளுக்கும் வாட்டர் இல்லாமல் போயிடும். நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இல்லை ஒரு 10-15 இயர்ஸில் என்ன ஆயிரும், நம்ம இடத்துல டிஸ்ட்ரிக்ட்லேயும் தண்ணி இல்லாமல் போயிடும். அப்போ நம்மளும் தண்ணிக்கு கஷ்டப்படுற ஒரு நிலைமை வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணணும், தண்ணியை வந்து எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கு தான் டேப் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டேப் எதுக்கு, ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம், நம்ம எப்போ வேணுமோ ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு தேவையில்லாதப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணியை யூஸ் பண்ணிவிட்டு அதை தேவையில்லை அப்படின்னா உடனே க்ளோஸ் பண்ணிடணும். வீட்டில் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் இந்த ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ அதான் என்னது, டேப், TAP, டேப் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், தாலி. நெக்ஸ்ட் ஒன் என்னது, தாலி. ஸோ லெட் மீ ரைட் இட், தாலி. தாலி அப்படின்னா என்ன அப்படின்னா பிளேட். நம்ம தமிழில் தட்டு அப்படின்றோம் இல்லையா, நம்ம சாப்பிட்ற தட்டு. நம்ம ஃபுட்டு எதை வச்சு சாப்பிடுவோம், ஸோ அம்மா வந்து நம்மளுக்கு ஒரு பிளேட் எடுத்து அதில் தான் அந்த சோறு இல்லை சாம்பார் அப்புறம் காயெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதான் என்னது, நம்ம தமிழில் தட்டு அப்படின்வோம், அதை இங்கிலீஷில் பிளேட், PLATE, பிளேட் அப்படின்வாங்க. அதை ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, தாலி அப்படின்றாங்க. தாலி, தாலி அப்படின்றாங்க. ஸோ தாலின்ற வேர்டுக்கு என்ன மீனிங், பிளேட், அதுதான் மீனிங். லெட்ஸ் சி த நெக்ஸ்ட் வேர்டு, பான். நெக்ஸ்ட் வேர்டு என்னது, பான், பா ந பான். ஸோ பானா என்னது, ஆரோ. ஸோ நம்ம அம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னது, பான்.
ஸோ அந்த ஆரோ நம்ம அம்புன்னுவோம், அம்பு விடுறது அப்படின்வோம். ஸோ அதை என்ன பண்ணுவோம், அந்த வில்லில் தான் அந்த அம்பை ஃபிக்ஸ் பண்ணி அப்படி இழுத்து விடும்போது அந்த அம்பு போய் எங்கே போய் அது விழுணுமோ அங்கே போய் ஸ்டக் ஆகிக்கும் இல்லையா. ஸோ அதான் என்னது ஆரோ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ARROW, ஆரோ. ஸோ பான் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஸோ பான் பான் பான்னா என்னது ஆரோ, தமிழில் அம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் சி த நெக்ஸ்ட் வேர்ட். அடுத்த வேர்டு என்னது டக்கன். அடுத்த வேர்டு என்னது டக்கன். ஸோ டக்கன்னா என்ன அப்படின்னா மூடி. டக்கன்னா என்னது மூடி. ஸோ நம்ம வீட்டில் நம்ம வச்சுருக்க எல்லா பொருளுக்கும் என்ன இருக்கும், மூடி இருக்கும் இல்லையா. அதான் என்னன்னு சொல்கிறாங்க ஹிந்தியில் டக்கன் அப்படின்றாங்க. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிட். இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க லிட், LID லிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன வேர்டு தான் LID லிட். ஸோ நம்ம வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே இப்போ ஒரு மம்மி குக் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா ரைஸ் சாம்பார் காயெல்லாம் குக் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளேட்டை வச்சு மேலே மூடிடுவாங்க இல்லையா. அதே மாதிரி வேறு ஏதாவது பாக்ஸஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட பென்சில் பாக்ஸ் இருக்குது, வாட்டர் பாட்டில் வச்சுருப்பீங்க, டிஃபின் பாக்ஸ் வச்சுருப்பீங்க, அது எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், மேலே மூடி இருக்கும் இல்லையா. ஓப்பனாகவா வச்சுருப்பீங்க, இல்லை ஸ்கூல் கொண்டு வரும்போது எல்லாத்தையும் நீட்டாக க்ளோஸ் பண்ணி கொண்டு வருவீங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே என்னது, அந்த டிஃபின் பாக்ஸ் மேலே இருக்குது, வாட்டர் பாட்டில் மேலே இருக்குது, எல்லாமே என்னது மூடி அப்படின்வீங்க இல்லையா. அதை க்ளோஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவீங்க, எப்போ வேணுமோ ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மூடியை தான் என்னென்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் லிட், LID லிட் அப்படின்றாங்க. ஹிந்தியில் டக்கன் அப்படின்றாங்க. ஸோ ட இக் க ந டக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இக்கு போடணும் ஓகே. ஸோ அதான் மிஸ்ஸுங்க ஹாஃப் கா போட்டிருக்கேன் பாருங்கள், இக்கு போட்டுட்டு திருப்பி ஃபுல் கால ஜாயின் பண்ணணும். அதான் டக்கன் அழுத்தி சொல்கிறோம், டக்கன் அப்படின்னு சொன்னால் என்னது லிட், அதாவது மூடி அப்படின்றது. ஸோ லெட்ஸ் சி த நெக்ஸ்ட் வேர்ட். சிக்ஸ்த் வேர்ட் என்னது தனுஷ். சிக்ஸ்த் வேர்ட் என்னது தனுஷ். ஸோ லெட் மீ ரைட் இட். ஸோ மிஸ் ரைட் பண்ணுறேன் பாருங்கள், த நு ஷ. ஸோ தனுஷ். ஸோ தனுஷ்னா உடனே நிறைய பேர் ஆக்டர் தனுஷ் நினைப்பீங்க. ஸோ அந்த ஆக்டருக்கு அந்த பேர் எங்கே வந்துச்சு, இந்த வேர்ட்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ தனுஷ்னா என்ன மிஸ் அப்படின்னா இங்கிலீஷில் போ அப்படின்வாங்க, ரொம்ப ஈஸி. இங்கிலீஷில் என்னது BOW போ அப்படின்வாங்க. ஸோ இது என்னது அப்படின்னா வில்லுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம தமிழில். ஸோ இந்த அம்பை வந்து எப்படி விடுவாங்க, வில்லில் வச்சு தான் விடுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் ராமாயண கதை கேட்கும் போது உங்களுக்கு நீங்கள் அதை லிசன் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஸோ வந்து ராமாயண கதையில் ராமர் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வில்லை தான் வந்து வளைப்பாங்க இல்லையா. ஸோ வில்லை வளைச்சு உடைக்கனால தான் என்னாகுது, அவங்களுக்கு வந்து அந்த சுயம்பரத்தில் அவங்க வின் பண்ணுவாங்க. ஸோ அதான் வில்லு, நீங்கள் அந்த பிக்சர் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ வில்லு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த அம்பு வச்சு அப்படி இழுத்து விடும்போது தான் அந்த அம்பு வந்து அது எவ்வளோ தூரம் போகணுமோ அது தூரமாக போகும் இல்லையா. ஸோ சேர்த்து தான் சொல்லுவாங்க, எப்போவுமே அது செட்டாக தான் இருக்கும், அது ஒரு வெப்பனாக ஒரு வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவாங்க இல்லையா நிறைய போரில் நிறைய சண்டையிலலாம். ஸோ தமிழ் எப்படி சொல்லுவாங்க, வில்லு அம்பு அப்படின்வாங்க, அதை வந்து செட்டாக தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் போ அண்ட் ஆரோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் வந்து தனுஷ் பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்போவுமே சேர்த்து தான் சொல்லணும், தனித்தனியாக சொல்லக்கூடாது, சேர்த்து தான் சொல்லுவாங்க. அது ஒரு வெப்பன் ஒரு ஆயுதம் போல் அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தனுஷ் அப்படின்னா போ, இங்கிலீஷில் BOW போ, நம்ம தமிழில் வில்லு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் அது பல். ஈஸியான வேர்டு இல்லையா, ரொம்ப சின்ன வேர்டு இது. ஸோ பல் ப ல பல். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் ரைட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குமா, நீங்கள் ஒரு பிளண்டர் மிஸ்டேக் ஒன்று பண்ணுறீங்க என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த கவையும் இந்த பவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி ரைட் பண்ணுறோன்னா இதான் க. ஸோ வியஞ்சனில் ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட்டு லெட்டர் வியஞ்சன் ஃபஸ்ட்டு லெட்டர் இதான் இல்லையா, கேஏ க. இது எப்படி வருது, கீழே வருது, மேலே டச் ஆகாது இல்லையா. இதுவே இந்த ப எப்படி வருது, மேலே டச் ஆகும் அந்த லைனில். ஸோ இப்படி வரும், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பேர் இது கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க, பக்கு பதிலாக க ரைட் பண்ணுறீங்க, கக்கு பதிலாக ப ரைட் பண்ணுறீங்க, அப்படி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது என்னது, இது வந்து ப, இது க, ஓகே. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் இன் திஸ். இந்த வேர்டில் என்ன வருது, ப வருது, பிஹெச்ஏ ப வருது இல்லையா இந்த வேர்டில். ஸோ இது என்னது பிஹெச்ஏ ப. ஸோ இது வந்து நீங்கள் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக தெரிஞ்ச ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சிருக்கணும். அஸ் வெல் அஸ் இது என்னது ப கரெக்டாக ரைட் பண்ணணும், இதுக்கு பதிலாக நீங்கள் க ரைட் பண்ணிடக்கூடாது. ஸோ இது என்னது பல், பல்னா என்னது ஃப்ரூட், அதாவது நம்ம தமிழில் பழம் அப்படின்றோம் இல்லையா, அதான் இங்கிலீஷில் ஃப்ரூட் அப்படின்வாங்க, FRUIT ஃப்ரூட். ஸோ FRUIT ஃப்ரூட்டு தான் என்னது ஹிந்தியில் வந்து பல் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் சி த நெக்ஸ்ட் ஒன். அடுத்த வேர்டு என்னது மச்சிலி. அடுத்த வேர்டு என்னது எயித் வேர்டு மச்சிலி. ஸோ மிஸ் ரைட் பண்ணுறேன் பாருங்க, ம ச்சலி மச்சிலி. ஸோ மச்சிலாம் என்னது ஃபிஷ், நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் என்னது
ஃபிஷ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அது எங்கே வாழும், நம்மளை மாதிரி லேண்டில் வாழுமா? இல்லை இல்லை, அது எங்கே வாழும், தண்ணியில் தான் அது இருக்கும். அந்த ஃபிஷ்ஷு வந்து தண்ணியில் தான் இருக்கும். ஸோ தண்ணியிலேருந்து அந்த ஃபிஷ் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், அது டெத் ஆயிரும் இல்லையா? அதனால் வந்து நம்மளை மாதிரி நார்மலாக இந்த மாதிரி லேண்டில் வந்து அதனால் வந்து சுவாசிக்க முடியாது. அது எங்கே தான் சுவாசிக்கும், தண்ணியில் தான் சுவாசிக்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஹிந்தியில் மச்லி அப்படின்றாங்க. ம ச லி மச்லி. நெக்ஸ்ட் ஒன், நைன்த் ஒன் என்னது, பாலு. நைன்த் ஒன் என்னது, பாலு. பா லு பாலு அப்படின்னது பேர், அப்படின்னது பேர். ஸோ பேர்னா என்ன அப்படின்னா வந்து கரடி. நம்ம தமிழில் கரடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அனிமல். ஸோ அது ஒரு வைல்டு அனிமல், ஃபாரஸ்டில் நிறையா இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக பிளாக்காக ஃபர் அனிமல்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் என்னது, பேர் கரடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிஏஆர் பேர், அதை என்ன சொல்கிறாங்க ஹிந்தியில், பாலு அப்படின்றாங்க. பா லு பாலு பேர். நெக்ஸ்ட் ஒன், ஸோ லாஸ்ட்டோட என்னது, பக்கரி. இந்த லாஸ்ட்டோடும் என்ன தான், அதுவும் ஒரு அனிமல் தான் இல்லையா. ஸோ இந்த பக்கரி எங்கேயோ பார்த்துருக்கோம் மிஸ் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா, எங்கே பார்த்துருக்கோம்? எஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்லாம் லாஸ்ட்டோட பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போவே மிஸ் உங்களுக்கு மீனிங் சொன்னேன். என்ன மீனிங் சொன்னேன், பக்கரின்றதும் ஒரு அனிமல் தான். என்ன அனிமல் இது, கோட். என்ன அனிமல் இது, கோட். பக்கரி பக்கரி. ஸோ பக்ரின்னா என்னது, கோட். GOAT கோட். ஸோ கோட்டை நம்ம தமிழில் என்னென்னு சொல்லுவோம், ஆடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதான் என்னது, கோட். GOAT கோட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதை ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, பக்கரி அப்படின்றாங்க. பக்கரி பக்கரி அப்படின்னா என்னது, இதுவும் ஒரு அனிமல் தான், கோட். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. இந்த பாலுன்றது, இந்த பேரும் ஒரு அனிமல் தான், இந்த கோட்டும் ஒரு அனிமல் தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த பாலுன்றது வந்து வைல்டு அனிமல் இல்லையா, அது நம்ம வீட்டில் வச்சு வளர்க்க முடியுமா? கரடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்க முடியுமா? வளர்க்க முடியாது. அது எங்கே இருக்கும், ஃபாரஸ்டில் தான் இருக்கும் இல்லையா. அதுவே இந்த கோட்டு நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம் இல்லையா, இது டொமஸ்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை லிவ் ஸ்டாக் ஃப்ளாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம். ரொம்ப செல்ல பிராணியாக நிறைய பேர் வச்சு வளர்ப்பாங்க இல்லையா, பிஸ்னஸ்க்காகவோ அந்த அதோட அந்த மீட்டுக்காகவோ இல்லை அதோட ஃப்ரெஷ் அந்த மில்க்குக்காகவோ அதை வச்சு வளர்ப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு அனிமல் இல்லையா. பட் இந்த கரடின்றது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, அது எங்கே தான் இருக்கும், காட்டுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம ஹியூமன் பீங்ஸ் போனால் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நம்மளை அதை அடிச்சிடும் இல்லையா. பட் இந்த கோட் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப செல்ல பிராணின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான் இருக்கும், யாரே ஹர்ட் பண்ணாது. ஸோ அது மாதிரி ஒரு அனிமல் தான் இந்த கோட். ரெண்டுமே அனிமல் தான், பட் அண்ட் நோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல், சேம் கைண்ட் ஆஃப் அனிமல் கிடையாது. ஓகே, ஸோ லெட் சி எ ஸ்மால் ரீகேப் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம எத்தனை வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், 10 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் மீனிங்ஸில். ஸோ இது மீனிங்கோட பார்ட் 2 இல்லையா. இதில் நம்ம பார்க்குற வேர்ட்ஸ் எல்லாமே எந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது, வியஞ்சன் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம், 10 வேர்ட்ஸ். அந்த 10 வேர்ட்ஸுக்கு 10 மீனிங்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஜண்டா. ஸோ ஜ மேலே புள்ளி வச்சனால இன் டா, ஜண்டா. ஸோ நீங்கள் ஹிந்தி வேர்ட்ஸ் வந்து ஓரல் மட்டும்தான்மா, நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ உங்களுக்கு ஜண்டானாவே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடணும், அதோட மீனிங் என்னது, ஃப்ளாக் அப்படின்னு தெரிஞ்சிடணும் இல்லையா. ஸோ அதோட மீனிங் என்னது, ஃப்ளாக், அதாவது கொடி, FLAG ஃப்ளாக். நெக்ஸ்ட் ஒன், நல். ஸோ நல்னா என்னது, ந ல நல் அப்படின்னா என்னது, டேப், TAP டேப். நெக்ஸ்ட் ஒன், தாலி, தாலி தாலி. அதுக்கு என்ன மீனிங், பிளேட், அதாவது நம்ம தமிழில் தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தட்டுலாம் சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம். ஸோ அந்த தட்டை தான் இங்கிலீஷில் என்னென்னு சொல்கிறாங்க, பிளேட் அப்படின்றாங்க. PLATE பிளேட் அப்படின்வாங்க. அதை தான் ஹிந்தியில் என்னென்னு சொல்கிறாங்க, தாலி அப்படின்றாங்க, தாலி தாலி. நெக்ஸ்ட் வேர்ட், பான், பான, பான். பான்னா என்னது, ஆரோ, ARROW. ஸோ ஆரோனா என்னது, நம்ம தமிழில் அம்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நிறையா போர்லலாம் அந்த அம்பும் வில்லும் யூஸ் பண்ணுவாங்க, என்னவா ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வில்லை வச்சு இது அப்படியே இந்த அம்பை இழுத்து விட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் வேணாலும் போகும் இல்லையா. ஸோ அதான் என்னன்றது, ஆரோ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, ARROW ஆரோ. நெக்ஸ்ட் ஒன், டக்கன், ட இக் கன, டக்கன் அப்படின்னா என்னது, லிட், அதாவது மூடி. எல்லா பொருளுக்கும் நம்ம வச்சுருக்க வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ், பென்சில் பாக்ஸ் எல்லாத்துக்குமே மேலே மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியை தான் இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறாங்க, லிட்ன்றாங்க, LID லிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்ட், தனுஷ், த நு ஷ தனுஷ். இதுக்கு என்ன மீனிங், போ, BOW போ. ஸோ இது இதோட கம்பைன் பண்ணுவோம், நம்ம ஆரோவோட கம்பைன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வில்லு அம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தனுஷ்ன்றது என்னது, வில்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறாங்க, BOW போ அப்படின்றாங்க. ஸோ நம்ம எல்லாமே சேர்த்து தான் சொல்லுவோம், அது ஒரு வெப்பன் ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. அதை எப்போவுமே எப்படி சொல்லுவோம், தனித்தனியாக சொல்லக்கூடாது, சேர்த்து தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ வந்து வில்லு அம்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் போ அண்ட் ஆரோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் தனுஷ் பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே அதை சேர்த்து தான் சொல்லுவாங்க, அது பயன்படுத்தும்
போது எப்படி தான் பயன்படுத்துவோம், ரெண்டையும் சேர்த்து தான் பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ தனுஷ்க்கு அப்புறம் என்ன வேர்டு? பல். ப ல பல். பல்னா என்னது? ஃப்ரூட். FRUIT, ஃப்ரூட். அதாவது நம்ம தமிழில் பழம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம சாப்பிட்ற பனானா இருக்கட்டும், மேங்கோ, போமக்ரனேட், ஆரஞ்சு, ஆப்பிள், இது எல்லாமே என்ன தான், இதெல்லாம் நம்ம தமிழில் பழம்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்க? FRUIT, ஃப்ரூட் அப்படின்வாங்க. ஹிந்தியில் பல். ப ல பல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் மச்சலி. ம ச லி மச்சலி. ஸோ மச்சலினா என்னது? ஃபிஷ். FISH, ஃபிஷ். நம்ம தமிழில் மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறாங்க? ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. FISH, ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தியில் என்னன்னு சொல்கிறாங்க? மச்சிலி. ம ச லி மச்சிலின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் சீ த நெக்ஸ்ட் வேர்ட். பாலு. பா லு பாலு. பாலுனா என்னது? பேர். BEAR, பேர். அதாவது என்னது? தமிழில் கரடின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ காட்டுக்குள்ளே வசிக்கிற ஒரு அனிமல் அது. வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, வைல்ட் அனிமல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அனிமலை தான் ஹிந்தியில் பாலு அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் BEAR, பேர் அப்படின்றாங்க. லாஸ்ட் வேர்ட் என்னது? இதுவும் ஒரு அனிமல் தான். என்னது? பக்ரி. ப க ரி பக்ரி. ஸோ இது நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்துருக்கோம்? மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் லாஸ்ட் வேர்டாக பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போவே மிஸ் உங்களுக்கு மீனிங் சொன்னேன். இதோட மீனிங் என்னது? கோட். GOAT, கோட். ஸோ இங்கிலீஷில் இதை கோட்டுன்னு சொல்லுவாங்க, தமிழில் நம்ம ஆடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது வந்து நம்ம வீட்லேயே வளர்க்கலாம், ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனிமல் இது. ஸோ வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணாது, அப்படி ஒரு அனிமல் தான் இந்த கோட். ஸோ நம்ம வீட்லேயே வளர்ப்போம், அதோட ஃப்ரெஷ்ஷுக்காகவும் அது மில்க்காக நம்ம வீட்லேயே அதை வளர்ப்போம் இல்லையா. ஸோ அது நம்ம தமிழில் ஆடுனுவோ, இங்கிலீஷில் GOAT, கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வித் திஸ் த மீனிங் ஃபினிஷஸ். ஒன்ஸ் அகெயின் மிஸ் சொல்கிறேன், ஸோ இந்த மீனிங்ஸில் நீங்கள் எதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும்? இங்கிலீஷ் வேர்டை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் வித் த ஸ்பெல்லிங். ஸோ அந்த இங்கிலீஷ் மீனிங் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் வேர்டை வித் த ஸ்பெல்லிங் நல்லா படித்து வச்சுக்கோங்க, நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் நீங்கள் ஆன்சராக எதை ரைட் பண்ணுவீங்க? இங்கிலீஷ் வேர்டை தான் ரைட் பண்ணுவீங்க. ஹிந்தி வேர்டு மிஸ் உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துருவேன், அது உங்களுக்கு ஓரல் தெரிஞ்சால் போதும். மிஸ் தான் அதை ரைட் பண்ணி கொஷினாக உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் அதுக்கு ஆன்சர் இங்கிலீஷ் வேர்டை தான் ஆன்சராக ரைட் பண்ணுவீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வித் ஸ்பெல்லிங். ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வராது. ஓகே, தன்யவாத் சாத்திரம்.